அதனால் எழுத ஆரம்பித்ததுங்கிறது வந்து ஒரு 13-14 வயசுலேயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல எழுதுனது வந்து இந்த சாவி மாதிரியான கமர்ஷியல் பாப்புலர் மேகசினில் தான், நிவேதிதாங்கிற பேரில் எழுதினோம். உடனே வந்துருச்சு, சாவி வந்து நல்ல என்கரேஜ் பண்ணார். புது எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுல சாவி நம்பர் ஒன் பெரிய ஆள். அப்புறம் டெல்லி போனதும் அந்த இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் லிட்ரேச்சர் பக்கம் வந்துச்சு, அப்படியே மறந்தாச்சு ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறம் ட்ராக்கே மாறிடுச்சு, லைஃபே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாப்புலர் லிட்ரேச்சர் பக்கம் போகவே இல்லை. அந்த மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது எது? அது வந்து நீங்கள் இந்த ஸ்ரீராமானுஜரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த மல்லனோட கதை தான். அவன் வந்து பொண்டாட்டி தாசனாக இருந்து அவங்களுக்கு அந்த வேலைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா இப்படி எல்லாரும் ஊரே பரிகசிக்கும்படி இப்படி பண்ணிகிட்ருக்கியே, என்ன அப்படி சிறப்பு அப்படின்னதும் அந்த மாதிரி ஒரு கண் உங்களுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சேவகம் பண்ணுவீங்க, சேவை செய்வீங்கன்னு சொல்லுது. அதை விட கண் ஒரு பெரிய அழகான கண்ணை நான் காமிக்கவா காமிங்க நான் அப்படின்னு சொல்கிறது தான். அப்புறம் பெருமாளோட கண்ணை காமிச்சது, ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது எழுதிக்கிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம், பாலகுமாரன்லாம் படிப்பேன். அப்போ இதை விட பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது இதில். இது வந்து பொழுதுபோக்கு தான், இந்த பாப்புலர் எழுத்துங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. இதை மீறி இன்னும் வாழ்க்கையோட அர்த்தங்களை தேடி, ஆழத்தை தேடி, திரும்ப திரும்ப நம்ம பர்சனாலிட்டியே மாற்றிக்கிற அளவுக்கு, இப்போ ஆன்மீகத்தில் எப்படி வந்து அந்த ஆளுமையே மாறுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது, அந்த ஆளுமையே மாற்றக்கூடிய அளவுக்கு, நினச்சி நினச்சி திளைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தெரிய வருது. அது எனக்கு ஒரு 24-20 அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்போனால், நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால ஒரு என்னோடய 24-25 வயசில் கமலோட ஒரு பேட்டி சாவி பத்திரிகையில் இதில் வந்துச்சு. கமல் வந்து தீவிரமாக இலக்கிய படிப்பாளி இல்லையா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பத்திரிக்கை சாவி குமுதம் அப்படின்லாம் சொல்லாமல் பிரக்னைன்னு சொல்லியிருந்தார். என்னடா அது பிரக்னைங்கிறாரு, இவர் நம்மளாச்ச, நம்ம இலக்கிய சகாவாச்சேன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் லைப்ரரியில், அப்போ இன்னும் நான் வேலைக்கு போயிருக்கல, ஒரு 22-23 வயசு இருக்கும். தஞ்சாவூர் லைப்ரரி ரொம்ப பெருசு, மாவட்ட நூலகம்னு, அங்கே பார்த்தா தேடி பார்த்தா பிரக்னைன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது. அந்த எழுத்தே வந்து அதுலேயும் சினிமா சம்மந்தப்பட்ட நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான் லினோ கட் பண்ணி அந்த பிரஜைங்கிற எழுத்தை முதல்ல பேரே எனக்கு இப்போ உள்ளனோட பிரஜைன்னு வந்து அப்போ எனக்கு சொல்ல தெரியல. அந்த லினோ கட்டில் அந்த பேரெலாம் கட் பண்ணி அழகாக அந்த தமிழும் அதுவும் இதுவும் பார்த்து மிரண்டு போய், அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட். பாலகுமாரனை தாண்டியும் இலக்கியம் இருக்குது அப்படின்னு அந்த பிரஜை பத்திரிக்கை மூலமாக தெரிஞ்சு, கனையாழி அது இதுன்னு அசோகமித்திரன்னு பயங்கர ஒரு ஒரு பிரபஞ்ச ஒரு குவாண்டம் ஜம்ப்பு மங்கள அந்த மாதிரி ஒரு மாற்றம். அப்புறம் டெல்லி போயிட்டான், அவ்வளோதான். நோ டேர்னிங் பேக் மங்கள, அந்த மாதிரி திரும்பி பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்ட வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிது உங்கள் எழுத்துக்கு அப்போ? அப்போ வந்து அதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, நீங்கள் பாப்புலர் ரைட்டிங்க்கு மாற்றாகத்தான் இந்த லிட்ரேச்சர் இருக்குது. துரதிருஷ்டவசமாக தமிழில் வந்து நிறைய பேர் படிக்காதனால அப்படி தான் இருக்குது. சொல்ல போனீங்கன்னா, இந்திரா பார்த்தசாரதி டெல்லிக்கு போயிட்டார், அது கூட நீங்கள் சொல்லணும், அது உண்மைதான், ஓடிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே துரத்தப்பட்டு விட்டார்கள், ஆதரவு இல்லாதனால. ஜானகிராமன் இங்கே இருக்க முடியல, அங்கே போயிட்டார். இந்திரா பார்த்தசாரதி இங்கே இல்லை, அங்கே போயிட்டார். இவங்கெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ், ஆதவன் இங்கே இல்லை, யாருமே இங்கே இல்லை. இருந்ததெல்லாம் முன்னா, அதுக்கும் முன்னால் கூப்பர் ராஜகோபாலன், மற்ற எம்வி வெங்கட்ராம், சிசு செல்லப்பா, காணாசு, எல்லாம் கும்போணம், அது இதுன்னா மதுரை எல்லாம் இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் என்ன சொல்ல வந்தேன்னா, சுருக்கமாக மாற்றாக உருவாகி கொண்டிருக்கிற அந்த ஜனரஞ்சகத்துக்கு எதிராக மாற்றாக வர்ற சீரியஸ் லிட்ரேச்சர்லையும் நான் உள்ளே நுழையும் போது என்ன ஒரு அந்நியனாக தான் பார்த்தாங்க. இவன் யார், அவன் என்னென்னமோ சொல்கிறான், ஏன்னா நான் சொல்கிற மொழி அவங்களுக்கு புதுசாக இருக்குது, புதுசாக இல்லை அசூயையாக இருக்குது, பேசுகிற சப்ஜெக்டு அதை விட அசூயையாக இருக்குது,
ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி குரலே இல்லை. நான் ஒரு நாடகம் போட்டேன், யூ ஆர் இன்சல்டிங் தி தியேட்டர்னு சொல்லி டைரக்டர் ஆகிய என்னையும் அதில் நடித்தவங்களையும் அடித்து ஒரே கலவரமாகி போச்சு மதுரையில். ஸோ எல்லாமே அவங்களுக்கு அதை பேசுகிறதும் அவங்களுக்கு, நான் ஜீரோ டிகிரி நாவல் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதை இன்னைக்கு அமெரிக்காவில் ஏஷியன் கிளாசிக்னு பாடமாக வைக்கிறான். ஆனால் அப்போ வந்தபோது சுஜாதா அதை வந்து மலம்னு எழுதினார். சுஜாதா என்னோடய மரியாதைக்குரியவர், உலக இலக்கியம் படித்தவர், அவர் வந்து மலம்னு எழுதுகிறார். மற்றபடி எல்லா பத்திரிகையிலையும் ஷிட்டு சி இப்படி தான், இந்த மாதிரி இந்த பாய்ஸ் படத்துக்கு விகடனில் எழுதினாங்க இல்லையா சி அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் என்னோடய ரைட்டிங் அவ்வளோத்தையும் சீன்னு வந்து சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்ன ஒரே இது, அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், செக்ஸை டீல் பண்ணுது இவன், செக்ஸ் ரைட்டு அப்படின்னு போட்டு ஒரே அடியாக அமுக்கி, சரி செக்ஸே இல்லாமல் ஒரு கதை எழுதுகிறேன் இந்தான் அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது இது இலக்கியம் இல்லை, இது வந்து ஏதோ அனாச்சாரம், இது அந்த அந்த ஒரு நாம் இருக்குல்ல, ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு இது எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டல் ரிஜெக்ஷன் தான். அதனால் பார்த்தேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நம்ம சொந்த நாட்டில் சொந்த மொழியிலேயே அந்நியனாக இருக்கோம், எக்ஸைல் பண்ணப்பட்டு விட்டோம் நாடு கடத்தப்பட்டு விட்டோம்னு எக்ஸைல்னே ஒரு நாவல் எழுதிட்டேன் நல்ல பெருசாக எல்லாம் இந்த அனுபவங்களை வச்சு. ஸோ இதான் சுருக்கமாக சொல்ல போனேன். தி ஜானகிராமன், இந்திரா பார்த்த சாரதி போன்ற இலக்கியவாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எனக்கு இங்கே இருக்கிறதுக்கான எந்த விதமான, இப்போ உதாரணமாக இந்த ஆப்ஷன் தான், இங்கே வாத்தியாராக இருக்கார் தி ஜானகிராமன், ஏன் இந்த இடத்துல அவருக்கு பாருங்கள், அவர் அம்மா வந்தால் எழுதுகிறாரு, அம்மா வந்தால் கதை எல்லாருக்குமே தெரியும், 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை அப்படி யாராவது இமேஜின் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் வாழ முடியுமா, அவர் எழுதுகிறாரு இருக்க முடியுமா, போட்டு நச்சு நச்சு எடுக்கிறது தான். அவர் பார்த்தாரு அங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை கிடச்சிது, ஓடிட்டார், அவ்வளோதான். இங்கே இருக்க முடியாது, உங்களுக்கு ஆதரவு ஒருத்தராக இருக்கணும்ல, ஒரு ஆதரவு குரல் ஆகுது, கிட்டத்தட்ட பிரஷ்டம் பண்ணுவாங்கல்ல, ஜாதி பிரஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கொண்டாடப்பட்ட நாவல் தானே, கொண்டாடப்பட்டது தான். ஆனால் அவர் வந்து ஒரு பிரஷ்டம் பண்ணப்பட்ட ஒரு, நாங்கள்லாம் கொண்டாடுறோம் உள்ளுக்குள்ளே, ஆனால் அவர் இருந்தபோது ஒரு மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த அங்கீகாரங்கிறது வந்து ஈவன் இந்திரா பார்த்த சாரதிக்கு கூட, ஆதவன் பேரே தெரியாது, தீ ஜானகிராமங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னே சொல்ல முடியாது. அவர் வந்து இன்றைக்கி எலீட் ஒரு மேட்டுக்குடியில் இருக்கிற அவர் பிராமண சமூகத்தை பற்றி தான் எழுதுகிறார். அவர் படித்த ஒரு பிராமணனை கூட நான் இன்னும் பார்த்ததில்லை. அவங்க சமூகத்தை பற்றி, உங்கள் சமூகத்தை பற்றி எழுதியிருக்காங்க ஒருத்தர், அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கும்பகோணம் எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒன்று வேண்டாம், நான் முத்துசாமிக்கு இங்கே ஒரு களம் கிடச்சிது, கூத்துப்பட்டறை சினிமா அப்படிங்கிற ஒரு களம் இருந்தது, அதனால் இங்கே இருந்துட்டார். அவர் எழுதின நீர்மை ஒன்றும் இல்லைங்க, முத்துசாமி நடிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குருன்னு தான் அறியப்படுறாரே தவிர, அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், அவரோட நீர்மைங்கிற கதையை பற்றி நான் சொல்லாத இடம் கிடையாது, பேட்டி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை உலக இலக்கியத்தில் கிடையாது. பிராமண சமூகத்தில் ஒரு பெண்ணின் உடல் எப்படி பல யுகங்களாக பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டதுங்கிறது தான் அந்த கதை. ஆனால் இது இவ்வளோ வெளிப்படையாக இருக்காது, அது யாருக்கு தெரியுது அப்படிங்கிறது. அந்த அதாவது திட்டுனா கூட பரவாயில்ல, இப்போ பெருமாள் முருகனை வந்து விமர்சனம் பண்ணாங்க, த்ரெட்டன் பண்ணாங்க, உலக புகழ் பெற்றுட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அப்பாடா இப்போ தான் முதல் தடவையாக எழுத்தாளனை தமிழ் சமூகம் கண்டுக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போது முத்துசாமிக்கோ தி ஜானகிராமனுக்கோ இது நடந்திருக்கும், சமூகத்தால் நிஜமாக விரட்டப்பட்டிருக்கணும், இக்னோர் பண்ணப்பட்டார்கள், அதுதான் நான் சொல்கிறேன், புறக்கணிக்கப்பட்டார்கள், பேசப்படவே இல்லை. அதுதான் பெருமாள் முருகனுக்கு நடந்தது, யாருக்குமே நடக்கலை, யாருக்குமே அடையாளமே தெரியல. படித்தாதானே விமர்சிப்பீங்க, படிக்கவே இல்லைன்னா புரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் படிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு சுஜாதாவையும் கல்கியையும் தவிர வேறு பெயரே தெரியப்படவில்லை, தெரியப்படுத்தப்படவில்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட பெயர்லாம் வேண்டாம், அவங்ககிட்ட நான் கொடுக்கும்போது காணாசுவையும் செல்லப்பாவையும் அப்படியே அப்படி ஒரு ஒரு இந்த தளிகை சொல்லுவாங்களே அந்த மாதிரி ருசித்து ருசித்து படிக்கிறாங்க. இதை எனக்கு தெரியாமல் போச்சு சார், தெரியாமல் பண்ணிட்டாங்க மேடம்,
அவரெல்லாம் அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு இதை தெரியாமல் வாழ்ந்துட்டேனே வருத்தப்படுறாரு. இந்த சமூகம் அவருக்கெல்லாம் தெரியப்படுத்தவில்லைங்கிறது தான் எனக்கு வருத்தம். தீஜான கிராமம்லாம் பலரும் படிச்சிருக்கணும். அந்த அதைத்தான் சொல்கிறேன், என்னதான் ஊடகங்கள் இல்லைனாலுமே எனக்கு வந்து லைப்ரரி இருந்தது. கமலோட பேட்டியில் யார் இது பிரஜைன்னு படிக்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்படி எப்படியோ தேடி போனோம், தேடி போகாதவங்களுக்கு கிடைக்கலையே. இப்போ செல்லப்பாவோட சுதந்திர தாகம் ஒரு மூணு வால்யூம் வந்திருக்கு. தமிழில் தமிழன்னு சொல்லிக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்க வேண்டிய ஒரு நாவல் அது சுதந்திர தாகம். நம்ம முன்னோர்கள் எப்படி சுதந்திரம் வாங்கினா என்ன பண்ணனா, நம்ம அப்போ என்ன வேலை பண்ணா என்ன, நம்ம அப்போ பேர் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. எனக்கு தெரியாமல் நான் வந்து தைரியமாக நிற்க முடியுமா? அது என்ன பெருமை? அது அதை தான் சொல்கிறாரு. நம்ம நமது தந்தைமார்களின் கதை தான் அந்த சுதந்திர தாகம். எப்படி காந்தி வந்தார், எப்படி ஆனால் அதை வந்து ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அதான் புரியல, போர் அடித்தா வச்சிரு. இதுதான் உங்களுக்கு துப்பறின்ன மாதிரி கல்கி மாதிரி இருக்கு. இதையா படிக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட கதை தானே இது, தாத்தாவோட கதை தானே? அதுதான் எனக்கு தமிழ் சமூகத்து மேலே ரொம்ப வருத்தம். இல்லை, உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது. இதை முன்னெடுத்து செல்லாதது யாருடைய பிழை அப்படின்னு? ஆசிரியர்கள் தான் சொல்லுவேன். பள்ளி ஆசிரியர்களும் கல்லூரி ஆசிரியர்களும் தான் நமக்கு முக்கியமான ஆசான்கள். அவங்க தான் செஞ்சுருக்கணும். எனக்கு அதை அந்த விஷயத்தை எனக்கு செய்தது பத்திரிகைகள் தான், அதுவும் ஜனரஞ்சக பத்திரிகைகள் தான். கமல் மாதிரி இலக்கியம் படித்தவர்கள் தான். அந்த நன்றி எனக்கு கமல் மேலே எப்பவுமே உண்டு.